பதினெட்டாம் படி கருப்புன்றது நாட்டார் தெய்வம் தானே எப்பவுமே பாக்குறாங்க. பதினெட்டாம் படி கருப்பன் என்பவன் வந்து யாரு? கண்ணன். மகாபாரத கண்ணன் சொல்றீங்களா? மகாபாரத கண்ணன். கண்ணனுடைய அப்பா இருக்காரு, சிவனுடைய பங்காளி. அவரு அவர் கொண்டு வந்து சிவன் ஒப்படைச்சிட்டு போறாரு. அவர் கொண்டு வந்து வளர்த்த இடம் எங்கன்னாக்கா நம்ம மதுரைக்கு பக்கத்துல. அப்ப கண்ணன் வளர்ந்தது நம்ம தமிழ்நாடு. ஸ்ரீவில்லி புத்தரே வந்து கண்ணன் கோயில், அங்கதான் வச்சு வளர்க்கறாங்க அவர். என் சிஸ்டருக்கு சிரோசிஸ் என்பவர் வந்துருக்கு. அவர் பிழைக்க மாட்டா, வீட்டுக்கு எடுத்துன்னு போனது. அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணா, ஆண்டாள் சீட்டில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் பார்க்கலாம். அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், பிழைச்சிக்கிட்டார். ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகித்தான் சார் உடம்ப. அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன். அந்த வினாடிலேருந்து நான் முருக பக்தன். அன்னைக்கு பூசின விபூதி தான் அது. தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குனரான வி. சேகர் அவர்கள். இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார். முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் வாருங்கள். தமிழர்களின் ஆதி புள்ளியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன். கிராமத்துல குலதெய்வங்கள் எல்லாரும் கருப்புசாமி தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த பதினெட்டாம் படி கருப்பு மட்டும் வேற. பதினெட்டாம் படி கருப்பன் என்பவன் வந்து யாரு? கண்ணன். இந்த கண்ணன் இருக்கா, பல வீடியோக்கள் வந்திருக்கேன். மகாபாரத கண்ணன் சொல்றீங்களா? மகாபாரத கண்ணன். அவன் வந்து வடநாட்டுல குஜராத் இதுல இருந்தவர். எது வடநாட்டுல மதுரை இருக்கு இல்லையா, குஜராத்துக்கு பக்கத்துல மதுரை இருக்கு இல்லையா, அந்த மதுரை ஆண்டவருடைய பையன் வாசுதேவன் ஒருத்தர், சிவனுடைய பங்காளி அவர். அவருடைய பையன். இந்த பையன் வந்து வந்தா பெரியாளா வந்துருவான்னு யாரோ ஜாதகத்துல சொல்லிட்டான். பிரம்மா அங்கேயும் என்ன பண்ணார், என்ன பண்ணார்னா, அந்த பையனை வந்து கொண்டுட்டு சொல்ற. யார்? கம்சன் ஓட்டு. கம்சன் வந்து குழந்தை பிறக்கும் போதே கொள்றதுக்கு முயற்சி பண்றான். அந்த குழந்தையை தூக்கி காப்பாற்றி இங்கே கொண்டு வந்துடுறாங்க. யார்? வாசுதேவர்ன்ற கண்ணனுடைய அப்பா இருக்கார், சிவனுடைய பங்காளி அவர். அவர் கொண்டு வந்து சிவன்ட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாரு. அவர் கொண்டு வந்து வளர்த்த இடம் எங்கன்னாக்கா இங்கே இது நம்ம மதுரைக்கு பக்கத்தில். அப்போ கண்ணன் வளர்ந்தது நம்ம தமிழ்நாட்டு. நம்ம தமிழ்நாட்டில். நீ கண்ணன் கோயில் போகிறப்பாய் இது உபரா இருக்குது தெரியுங்களா? திருநெல்வேலியிலிருந்து மதுரை வரைக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணன் கோயிலாக இருக்கும். ஆமாம், கரெக்டு. அதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, என்ன வெண்ணெயெல்லாம் அது பண்ணுவாங்களே, என்ன கோயில் அது? மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூரே வந்து கண்ணன் கோயில். ஸ்ரீவில்லிபுத்தூர் கண்ணன் கோயில், அங்கே தான் வச்சு வளர்க்குறாங்க அவர். அங்கே வச்சு மறைமுகமாக வளர்க்குறாங்க. வளர்த்து பயிற்சி யாருக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, முருகனுக்கு வந்து எப்படி பயிற்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரி முருகன்கிட்ட விட்டு தான் பயிற்சி சார். கண்ணனுக்கே கண்ணனே வந்து முருகன் தான் வந்து பயிற்சி கொடுக்குறாரு. ஜூனியர் இவர், அவர் சீனியர். எது இந்த ஃபைட்டு கிட்டலாம் பயிற்சி கொடுக்குறாரு. அவர் கண்ட்ரோலில் தான் இவர் இருந்தார். அப்போ அவ்வளோ பெரிய மகாபாரதத்தை வழி நடத்தினது கண்ணன்னா, கண்ணனை வழி நடத்தினதே முருகன் தான். அதுதான் முருகன் தான் ரோல் மாடல் டு ஆல். முருகன் ஃபர்ஸ்ட் ரோல் மாடல். முருகன்கிட்ட இருந்து வந்தவர் ராமர் ரெண்டாவது ரோல் மாடல். ராமர்கிட்ட இருந்தால் மூணாவது கிருஷ்ணன் வந்து ரோல் மாடல். இன்னொன்று, இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் சேர்ந்தவன்றதுக்கு என்ன தெரியுமா உதாரணம்? முருகனுடைய முடியில் எதில் இருக்கும்? மயில் இருக்கும். கண்ணனுடைய முடியிலையும் மயில் இருக்கும். அவர் பழனியில பாதுகாப்பா இருந்தாரு. அதுக்கு அடுத்தது ஐயப்பன் கோயிலையும் இவர் ஷிஃப்ட் பண்றாங்க. பாடி கார்டு சொல்றோம்ல, இந்த பாடி கார்டு மூலம் இவர் தான் சார். இந்த 18 ஆம் படி கருப்பு அப்படின்றத இங்கேயோட நான் நிக்க விரும்பல, மதுரை வரைக்குமே போயிட்டு வரலாம். இந்த அழகர் ஆற்றுல இறங்குறது ஒன்று நடக்கும் சார், ஒரு ஈவெண்ட்டு. சொக்கநாதர் மீனாட்சி திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து குதிரையில் கிளம்பி நம்ம திருமணம் வர்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஃபுல்லாக. அப்போ அந்த நகைகள்லாம் ஒரு ஆபரணமாக பூட்டியிருப்பார்ல சார், அதெல்லாம் வச்சு பாதுகாக்கிறதே 18 ஆம் படி கருப்பு தான். இந்த ஈவெண்ட்டெலாம் முடிஞ்ச பிற்பாடு நகைகளை கொண்டு வந்து திரும்ப வைப்பாங்க. அப்போ ஃபுல்லாக கணக்கு படிப்பாங்க இங்கே ஃபுல்லாக. அந்த கணக்கு படித்து 18 ஆம் படி கருப்பு உத்தரவு கொடுத்த மாதிரி தான் தூக்கி அந்த பெட்டியை நகைப்பெட்டியை உள்ளே வைப்பாங்க. அது இருக்கு அங்கே இருக்கும் நான் ஐதீகம் வருஷம் வருஷம் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதே 18 ஆம் படி கருப்பு தான் இங்கேமா? எங்க இப்ப மதுரை நடக்கிற ஈவெண்ட்ல இருக்காருல, அதே 18 ஆம் படி கருப்பு தான் நீங்க சொல்றமா?
இது முழு முழுசாக ப்ரூஃப் பண்ணப்பட்டது அல்ல. ஆனால் பட் இந்த வீடியோக்கள் யூடியூப் மூலிமா சில விஷயங்கள் வந்து நான் அதில் சில ஆராய்ச்சி பூர்வமாக சில பேர் போட்டுருவாங்களே, அதை வச்சு நான் பண்ணும்போது தான் சில புத்தகம் படிக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த மூணு கருப்பனும் முக்கியமான ஒரு கருப்பன். எதில் அந்த முருகரோட தொடர்புடைய 18-ஆம் படி கருப்பன் என்பது ஒரு விஐபி. அவர் வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அரச குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வந்து முருகனையும் பாதுகாக்க முடியும். முருகனுக்கு பாடிகார்டாக போடுறாங்கன்னா அவங்க விவரம் தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் இருக்க முடியும், சாதாரணாலாம் போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய அரசியல் பிரச்சனை அது இல்லையா, ராஜீவ்காந்திக்கு பாதுகாப்பு போடுற மாதிரி அது. அந்த மாதிரி என்னென்ன முருகனுக்கு ஒரு பெரிய குறி, நாளைக்கு மறுபடியும் இந்தியாவை ஆளை போல வரும், பாண்டிய நாட்டில் இருந்துக்கிட்டு உலகத்தையே ஆளை போகிறவர் அவர். இப்போ ஒரு சூழ்நிலையினால் எப்படி இருக்கார், அப்போ பாடிகார்டு எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அந்த தான் அது வந்து கண்ணன் சொல்லி எனக்கு ஆராய்ச்சி மூலிமா கிடைக்குது. அந்த கண்ணன் தான் என்ன பண்ணார், இங்கேயும் இருக்கார், ஐயப்பன் கோயிலுக்கும் வரார். ஐயப்பன் கோயிலில் அப்போ மூணு பேர் இருக்காங்க, மலை மேலே இருக்கிறது முருகன், 18-ஆம் படியில் இருக்கிறது வந்து கண்ணன், அந்த இடத்து அந்த அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் வந்து ஐயப்பன், அந்த ஊர் ஐயப்பன் ஊர். அப்போ உணவு மற்றும் பாதுகாப்பு மற்ற விஷயங்கள் சுற்றி இருக்கிற அந்த சோல்ஜர்களை வைக்கிறதுலாம் பூரா ஐயப்பன் பார்த்துக்கிறாரு. ஃபைட்டு அதாவது முருகனுடைய அந்த பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட எதிரிகள் வராங்களா இல்லையான்னு பார்க்குற வேலையை வந்து கண்ணன் பார்த்துக்கிறாரு. உள்ளுக்குள்ளே வந்து யார் இருக்காரு, இந்த மலை மேலே வந்து முருகனுக்கு. அப்போ மூணு பேர் ஒரு டீம். ஒன்று ரெண்டு வந்து வந்து நேரடியாக சிவனுடைய பிள்ளைகள், முருகனும் ஐயப்பனும். கண்ணன் வந்து முருகனுடைய பங்காளி பையன், அது முருகன் பையன்களே இல்லை, சிவனுடைய பங்காளி பையன், வாசுதேவனுடைய பையன். அப்போ மூணு விஐபி அந்த இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த மூணு பேரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரியவங்க வந்து திருமாலும் சிவனும் சொல்கிறாரு, ஒரு 14 இயர்ஸ் நீங்கள் வந்து கையை கட்டிக்கிட்டு இருங்க, உங்களுக்கு டைம் ஒரு மாதிரி இருக்குது. அகத்தியர் சொல்லிட்டாரு, புரியுதா, அதையும் பார்க்கணும், ஒரு அரசனாக இருக்கிறவன் வெறும் முரட்டுத்தனமாக மட்டும் இருக்கக்கூடாது, டைம் ரொம்ப முக்கியம், புரியுதா. அதனால் வந்து இது வந்து விநாயகருடைய வெற்றி அல்ல, அவங்களுடைய டைம், சுக்கரதேச வெற்றி, இது உங்கள் தோல்வி அல்ல, இது உங்களுடைய டைமுடைய மைனஸு, அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான தீர்வு தானாக வரும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. போயிட்டுறாரு, திருப்பதிக்கு வந்து திருமால் போயிடுறாரு, சிவன் தஞ்சாவூருக்கு வந்துடுறாரு. இது அவங்களுடைய வரலாறு பின்னாடி நம்ம காப்பிச்சோம். ஆனால் இந்த மூணு பேரும் உட்காந்துங்கிற ஒரு சும்மா இருப்பானா, அரசியல்வாதி இளைஞர்கள் யார், முருகர், ஐயப்பன், கண்ணன், மூணு பேரும் உட்காந்து எதிர்கால அரசியலை திட்டமிடுறாங்க. மிகப்பெரிய விஷயங்கள் அதில், அங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண்களே வரக்கூடாது ஐயப்பன் கோயிலுக்குன்றாங்களே, அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் அந்த முடிவை வந்து ஐயப்பன் எடுக்கலை? ஐயப்பனுக்கு ஏற்கனவே ரெண்டு பெண்கள் இருக்காங்க, அவர் பெண்களால் எந்த பாதிப்பும் அவருக்கு வந்து கிடையாது வாழ்க்கையில். ஐயப்பன் வரலாறுல பெண்களால் ஏதாவது ஒருத்தன் பாதிப்பு வந்தால் தான் பெண்களையே மூஞ்சில் முடியக்கூடாதுன்னு ஒருத்த முடிவு எடுப்பான். ஐயப்பன் வரலாறு தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் என்னென்னாக்கா, ஐயப்பனை வந்து வளர்த்து கொண்டு போய் மதுரைக்கு இளவரசர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அது ஏதோ அப்புறம் வந்து மாற்றிட்டாங்க, ஐயப்பனை வேணான்ட்டு முருகன் சொல்லிவிட்டாங்க. யார், பிரம்மா தான் முடிவு பண்ணார். ஏன் பிரம்மா முருகனை முடிவு பண்ணார்னா, அவர் வந்து ஐயப்பனை வந்து சஜஸ்ட் பண்ணது ஒரு திருமால், திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் பிடிக்காது. இது பிராமண நான் பிராமண போராட்டம், கிட்டத்தட்ட ஆரிய திராவிட போராட்டம் மாதிரி. அது திராவிடம்னா திருமால், ஆரியம்னா பிரம்மா, அவங்க ரெண்டு பேரும் போராட்டம். அப்போ அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி இதில் யார் வரதுன்னு நினைக்கும்போது, அப்போ தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் டிஜிட் ஆகிறார், யாரு, ஐயப்பனை வந்து வெளியே விட்டுறாங்க. அதனால் ஐயப்பன் வந்து பாதிக்கப்பட்டார ஒழிய, அரசியல் பாதிப்பு தான் அவருக்கு இருக்கிற ஒழிய, குடும்ப பாதிப்பெல்லாம் கிடையாது. பெண்களால் பாதிக்கப்பட்டது, பெண்கள் மேலே வெறுப்பு, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவருக்கு ரெண்டு மனைவி இருந்ததாக சொல்கிறாங்க, அவர் யார், ஐயப்பனுக்கே ரெண்டு மனைவி இருந்ததாக சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த பந்தல ராஜ குடும்பம் கூட இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. இருக்குது அவங்களுக்கு வந்து என்னென்னா, ரெண்டு இன்னது இது நீ பல இடங்களில் ஐயப்பன் இருக்கலையே, ஐயனார் கோயிலில் அதில் ரெண்டு பெண்கள் இருக்காங்க எப்பயுமே, ஐயனார் கோயிலில் இருப்பாங்க, ஐயனார் கோயில், அது ஐயப்பன் தான் ஐயனார்ன்னு பல பேர் சொல்கிறாங்க. அதனால் பெண்கள் பாதிப்பு என்பது ஐயனாருக்கு, அது ஐயப்பனுக்கு வரலாறுல கிடையவே கிடையாது. எப்போ பெண்கள் பாதிப்பு வரும்னா, ஒரு பெண் துரோகம் பண்ணால் தான் வரும், அது முருகருக்கு அது வந்தது. முருகர் வரலாறு தான் தூக்கி ஐயப்பனுக்கு வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், முருகனை வந்து தத்து எடுத்தது யார், மீனாட்சி. அந்த அம்மா தான் கையில் வேல் கொடுத்துச்சு, தூக்கி விட்டு கீழே பொத்தனு கழு போட்டுச்சு, விநாயகர் பக்கம் போயிங்க. அப்போ புதல் வெறுப்பு யார் மேலே வருது, என்னடா இந்த அம்மா வந்து புள்ள புள்ளன்னு சொல்லி கடைசியில் நம்மளை தூக்கி கீழே போட்டு விநாயகரை தூக்கிட்டு போயிடுச்சு. முதல் அந்த அம்மா மேலே ஒரு வெறுப்பு, ரெண்டாவது வெறுப்பு யாருன்னா தெய்வானை மேலே. இப்போ தெய்வானி வந்து துரோகம் பண்ணலை, பட் ஆனால் இவர் காட்டுக்கு வந்துட்டு பிறகு, அதாவது பயணிக்கு போயிச்சுட்டு வந்த பிறகு
அந்த அரசியல் மாற்றம் வருது. அரசியல் மாற்றம் வந்த உடனே தெய்வானி இந்த பக்கம் முருகர்கிட்ட வந்து அவர் தானும் வந்து துறவு போடலான்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஒய்ஃப் பண்ணும்போது நாமளும் துறவியாகி கூட போயிடலாம் தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க விடமாட்டாங்களே அவங்க. ஏன் விடமாட்டாங்கன்னா, தெய்வானியை விட்டால் அவங்களுக்கு பாதிப்பு அதிகம். என்ன வரும்னாக்கா, இந்திரனுடைய மகள் வந்து வளர்ப்பு மகள் வந்து தெய்வானி. தெய்வானி விநாயகர் கூட இருந்தால் தான் டெல்லியை வந்து விநாயகர் ஆள முடியும். இப்போ டெல்லியில் இருக்கிற சொத்து இருக்கு இல்லையா, அரசியல் இருக்குல்ல, அது யாருக்கு வரும்? இந்திரனுடைய சொத்து அது யாருக்கு வரும்? முருகனை தான் வரும், தெய்வானி மூலமாக. தெய்வமாலை மூலமாக வரும். அப்போ தெய்வானி யார் இருக்காங்களோ அவங்க அவங்க அப்படி வருமானா, விநாயகருக்கு வந்து டெல்லி ஆளுகிற உரிமை வரணும்னா தெய்வானி யார் கூட இருக்கணும்? விநாயகரோட சேர்த்து வச்சா தான் டெல்லி வரும். அதுக்காகவே முருகன் கூட இருந்த தெய்வானியை பிரித்து மிரட்டி விநாயகர் பக்கம் திருப்பி விட்டாங்க. இப்போ விநாயகர் வந்து தெய்வானி என்ன ஆகி போச்சுன்னா, சிலங்கு வந்து கையில் வந்து இது போட்ட மாதிரி, விலங்கு போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. தான் கட்டிக்கிட்ட முருகன் பக்கம் பின்னாடி போக முடியல, அரசியலில் தோத்துட்டாரு. விநாயகர் பக்கம் விருப்பம் இல்லை, ஆனால் போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த பக்கம் வந்து மிரட்டல் உருட்டல், இந்திரன் முடிவு எடுத்துக்கிட்டான், நான் விநாயகர் பக்கம்னு சொல்லிட்டான். இந்திரன் விநாயகர் பக்கம் சொல்லிட்டாரு, ஆனால் சொந்த அப்பா எங்கே போயிட்டாரு, முருகர் பக்கம் வந்துட்டார். வளப்பாப்பா வந்து அங்கே முடிவு பண்ணிட்டாரு. அம்மா வந்து லட்சுமியும் வந்து அவங்க பக்கம் போயிட்டாங்க, இந்திரன் சொல்கிறது முடிவுக்கு போயிட்டாங்க. அதனால சிக்கிட்டான பொசிஷனில் தெய்வானை வந்து வேண்டா விருப்பா முருகன் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை, காட்டுக்கும் வர முடியாது. அது பெரிய ரிச் கேர்ள், ஒரு இந்திரா காந்தி அளவுக்கு பவர்ஃபுல்லாக உள்ள பொண்ணு. அதனுடைய போஸ்ட்டே வந்து கிட்டத்தட்ட இந்திரா காந்திக்கு ஈக்குவல் போஸ்ட் தான். ஏன்னா டெல்லியிலுடைய இந்திரனுடைய வளர்ப்பு மகள் திருமாலுடைய பொண்ணு. அவள் அவள் எப்படி போய் காட்டில் வாழ முடியும்? ஆனால் சீதை வாழ்ந்தது, புரியுதா? சீதை ஏன் காட்டுக்கு வந்துச்சு தெரியுமா? தெய்வானிக்கு வந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னு பின்னாடி வந்தவன் இதுலேருந்து பாடம் எடுத்துக்கிச்சு பின்னாடி. அதனால தெய்வானி என்ன பண்ணிச்சுன்னா, இவங்க பெரியவங்க சொல்கிறாங்கன்னு போயிடுச்சு. அதனால் என்ன ஆகி போச்சுன்னா, முருகர் வந்து மீனாட்சியும் கைவிட்டாங்க, கட்டின மனைவியும் சூழ்நிலை காரணமாக கைவிட்டதுனால அவர் என்ன பண்ணிட்டார், பெண்கள் மேலே ஒரு வெறுப்பு வந்து, இனி நான் இருக்கிற பக்கம் யார் ஒன்றாலும் வரலாம், ஆனால் பெண்கள் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு டோட்டலாக பெண்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகிறத வந்து ஒரு ஒரு தடையாக வைக்கிற பழக்கம் வந்திருக்கலாம். நான் இதை கன்ஃபார்மாக சொல்ல முடியல, ஒரு கற்பனையில் தான் சொல்கிறேன். ஐயப்பன் வரலாறுல பெண்களுக்கு வெறுப்பு வர்றதுக்கான வாழ்க்கை வரலாறு இல்லை. ஆனால் முருகனுக்கு பெண்கள் மீது வெறுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, அந்த கூட்டம் கூட்டமாக போய் பார்க்குற பழக்கம் இருக்குல்ல, அது முருகனுக்கு மட்டும்தான் இந்தியாவிலேயே சாரசாரியாக நடந்து போய் பார்க்குற கூட்டம். எங்கே இருக்குது? ஒன்று பழனிக்கு வராங்க, இல்லைன்னா ஐயப்பன் கோயிலுக்கு வராங்க, இல்லைன்னா திருப்பதிக்கு வராங்க. ஏன்னா திருப்பதியும் முருகனுக்கு சம்மந்தப்பட்ட கோயில். முருகன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் முருகனுக்கு பார்க்க பல மைல் நடந்து யார் வருவா? சாதாரண மக்கள் வரும், போர் வீரர்கள் தான் வருவாங்க. அதாவது பக்தர்கள் போர் வீரர்கள் போல மனதைரியம் படைச்சு, மனதைரியம் உள்ள போர் வீர பக்தர்கள் தான் வருவாங்க. பக்தனே போர் வீரனாகவும் இருக்கணும், சாதாரண ஆளுங்க வர முடியாது. நீங்கள் லாங் மார்ச் போர் வீரன் தானே பண்ணாங்க, சாதாரண ஆள் பண்ண முடியாது. சாதாரண மக்கள் வந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்தாவே ஒரு ரெண்டு வாரம் வந்து உடம்பு சரியில்லை படுத்துக்குவாங்க. அப்போ நீங்கள் சொல்லபடி பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் கோயில் மட்டும் இல்லை, திருப்பதி பெருமாள் கோயில் எடுத்தாலும் முருகர் சிலையாக இருந்தது தான் வாய்ப்பு இருக்குது. நிச்சயம் பண்ணி, ஏன்னா அந்த அலங்காரங்களை கழட்டிட்டு பார்த்தாலே நிச்சயம் அது ஒரு 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 பக்கம் வந்துடுவோம் நம்ம, அப்புறம் கரெக்டாக வந்துடுவோம். அப்போ இது பின்னாடி, நீங்கள் இந்த பின்னாடி திருத்தணி வரலாறு வரும்போது கரெக்டாக நம்ம வந்துடலாம். அது திருத்தணியும் திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது தொடர்பு இருக்குது. ஆக ஐயப்பன் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் மலை மேலே இருக்கக்கூடியது முருகன் தான். அது வந்து ஐயப்பன் என்பது ஏரியா, அவங்க பந்தல மகாராஜாவுடைய பையன்றதுனால அது அங்கே இருந்தார், பாதுகாப்பு கொடுத்தார். கண்ணன் தான் அவருக்கு பன்னெண்டாம் படி கருப்பன். இப்படித்தான் அவர் கொஞ்சம் நாள் இருந்தாங்க. அங்கே அரசியல் திட்டம்லாம் வகுத்தாங்க, போருக்கு போலியோடைய அரசியல் திட்டங்கள்லாம் அழகாக வகுத்து பிளானாக பண்ணிக்கிட்டு 14 வருஷம் அந்த நில கட்ட நல்ல நேரம் வந்த உடனே, அடுத்து உடனே சும்மா இருப்பாங்களா? அது யூத் இல்லை, தம்மாலும் 10 வருஷம் சும்மா இருந்தால் எதிர்கட்சி திட்டின்னு உள்ளே போந்து ஆட்சி பிடிச்சிடறாங்களே, புரியுதுங்களா? ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு 50 வருஷம் சைலண்டாக இருந்தாங்க, டப்புன்னு ஆட்சி பிடிச்சாங்களே, கட்ட கட்ட கட்டன வேலை செய்கிறாங்கல்ல. வெள்ளக்காரன் போன உடனே காங்கிரஸ் பரபரன்னு வேலை செஞ்சாங்கல்ல. திமுக ஜெயிச்ச உடனே ஒரு 10-20 வருஷம் பரபரன்னு வேலை செய்கிறாங்க, ஏன்னா தொண்டர்படை இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு ஜூட் ரெடியாக இருக்காங்க. கரெக்டாக 14 வருஷம் முடிஞ்சது, நேராக வந்தாங்க. அப்புறம் வந்து தான் வள்ளியை திருமணம் பண்ணுறாங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. முருகருக்கு வந்து தெய்வானி மேலே கோபம் இல்லைன்னா அவர் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? மறுபடியும் தெய்வானியோடு தான் சேர்ந்துருக்கணும், இல்லைன்னா கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கணும். பாரு, இங்கே தான் நம்ம கொஸ்டின் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா, இப்போ வந்து ஒரு கண்ணன் வந்து திருமணம் பண்ணியிருக்காரு, 8 மேரேஜ் இருக்குது. ஏன்னா அவர் பொம்பளை சோகாலின்னு நம்ம கதையிலே காமிக்கிறாங்க மகாபாரத். அவர் எப்படி வேணாலும் பண்ணுவார்,
ஆனால் ராமரை காமிக்கும் போது வந்து ஒழுக்கமானவரும் காமிக்கணும். அதனால் அவருக்கு இன்னொரு கல்யாணம் காமிக்கணும், காரண காரியத்தோடு காமிக்கணும். முருகன் அந்த மாதிரி பம்பள சோகாலின்னு எங்கேயுமே யாரும் காமிக்கல. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து தெய்வானியை விட்டுட்டு வெள்ளியை வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய காரணம் என்ன? தெய்வானியை வாணோன்றதுக்கும் காரணம் வேணும், வள்ளியை கல்யாணம் பண்ணுறதுக்கும் காரணம் வேணும். அங்கே நல்லாவே தெரியுது முருகரே வந்து தெய்வானை வேணான்னு நினச்சிட்டாரு. ஒன்று தெய்வானை வேணாம், அது வந்து அரசியல் பிரச்சனைக்காக இன்னொரு பக்கம் சாஞ்சிருச்சு, அதனால் வேணான்னு முடிவு பண்ணியிருக்கணும். இல்லை தெய்வானியே வந்து இந்த பக்கம் நான் வர தயாராக இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கணும். இல்லை இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் முருகன்ட்ட போவாதுன்னு யாராவது கண்டிஷன் போட்டிருக்கணும் இல்லையா? இது நடந்திருக்கும். அதனால் இனி தெய்வானியை நினச்சி புண்ணியம் கிடையாது, அது இந்த பக்கம் வர மாட்டாங்க, வந்து புரியோஜனம் கிடையாது. அதனால் நாம் வேறு ஒன்று தேர்ந்தெடுத்துக்கலான்னு அவர் முடிவு பண்ணி வள்ளியை தேர்ந்தெடுத்துருக்காங்க. இப்போ வள்ளியை அவர் கல்யாணம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? தெய்வானியை விட பெரிய ஆளை தான் பிடிக்கணும் அவர். ஏன்னா திரும்ப ஒரு ரவுண்டு வரப்போறாருல்ல, கிட்டத்தட்ட 14 வருஷம் வந்து எங்கே இருக்கிற சபரிமலையில் உட்காந்து காத்துட்ருக்கிறேன். பிளான்லாம் பிரமாதமாக போட்டிருக்கேன், உலக லெவலில் ஆட்சி செய்யறதுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரே நிமிஷம், அப்போ சபரிமலைக்கு போயிட்டு வர்றவங்க முருகனையும் சேவிச்சுட்டு வந்த மாதிரி தான்? முருகனை சேவிக்க தான் போகிறாங்க. சபரிமலை பயணமே முருகன் பயணம் தான். அதை வந்து நன்னாக்கா ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் முருகன் கோயில் தான் அது. அது வந்து சபரிமலை ஐயப்பனும் உண்டு, சபரிமலை ஐயப்பனும் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. அவர் வாழ்க்கையில் பெரிய சாதனைகள்லாம் எதுவும் பெருசாக என்னன்னா, அவர் சிவனுடைய அம்சத்தில் பிறந்த ஒரு நல்ல குழந்தை, அவ்வளோதான். வந்தார், முதல்ல ஒரு ரவுண்டிலே அவர் காலி ஆகிட்டார். அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்டு இளவரசன் ஆகலான்னு நினச்சும் போது ஒரு ரவுண்டு காலி, அதுக்கப்புறம் அரசியல்லாம் அவர் பண்ணலை, அவர் ஒரு சைலண்ட் ஆகிட்டார் அவர். பட் முருகர் தான் பல ரவுண்டு சண்டை போட்டவர், திரும்ப திரும்ப ரவுண்ட் பண்ணவர். அதனால் இவர் தான் அங்கே இருந்தனால இங்கேருந்து ஜனங்க போகிறா, இங்கே பழனிக்கு வந்த போகிறா, ஷிஃப்டாக எங்கே போனான்? சபரிமலை போனோம். அதுக்கு இன்னொன்னு சொல்றேன் பாரு, இந்த சபரிமலை போறவங்க எல்லாரும் பழனிக்கு போயிட்டு அங்கிருந்து சபரிமலை போவான், இல்லைனா அங்கிருந்து வரவன் பழனிக்கு வந்துட்டு வருவான். பழனி முருகனை எந்த பார்த்த மாதிரி இருக்காரு? சபரிமலை கோயில பார்த்த மாதிரி தான் பழனி முருகன் சிலையை வச்சிருப்பான். ஏன் அந்த மாதிரி வைக்கிறாங்க? அந்த காலத்திலே வச்சாங்க. பழனியிலிருந்து இடம் பெயர்ந்து சபரிமலைக்கு போனதுனால அந்த சிலை பார்வை எங்க இருக்குது? இப்ப முருகனுடைய பார்வை எப்பயுமே வந்து என்னன்னா, ஒரு கோயில் கட்டும் போது என்ன பண்ணுவான்னா, இந்த இடத்த விட்டு இந்த சாமி வேற எங்க போனாங்களோ அது அந்த பக்கம் பார்வை இருக்கிற மாதிரி வைப்பாங்க. எல்லா சிலையும் அப்படிதானா? பெரும்பாலும் பழனியிலிருந்து முருகர் வந்து இடம்பெயர்ந்து ஐயப்பன் கோயிலுக்கு போனதுனால பழனியில் இருக்கிற பழனி சிலை இருக்குல்ல, அது எங்கெந்த பக்கம் பார்க்குது? ஐயப்பன் கோயிலை பார்க்கும். ஏன்னா சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, யோ இங்கிருந்து இந்த பக்கம் டைரக்ஷன்ல பார்க்கறாரு, அந்த பக்கம் தான் எடுத்தது, நெக்ஸ்ட் வேற இடத்துக்கு போறான்னு அர்த்தம். இண்டிகேட்டர் போடுற மாதிரி அது ஒரு ஆக பழனி முருகன் பார்ப்பது ஐயப்பனை நோக்கி தான் பார்க்கல சிலை. அதனால அங்கே போகிறேன், அங்கேருந்து அப்போ அங்கே தான் வந்து முருகர் இருக்கார். 14 வருஷம் கழிச்சு பிளான் பண்ணி மேலே வராங்க. இன்னொன்று நம்ம பார்க்கணும், தெய்வானி வரல. மாவளை நீ அங்கே என்னை விட்டு போயிட்டியா? நீ காசி டெல்லி பெரிய பதவி, சென்ட்ரல் கவர்மெண்ட் மந்திரி பதவி கிடைக்குது, ஏதோ போயிட்டேன். அப்போ நான் என்ன வந்து ஸ்டேட்டா, நாங்களாம் தமிழெல்லாம் கேட்கலையா, நான் வந்து அப்படின்னு இவர் நினைப்பார் இல்லையா? அப்போ திரும்ப வந்து இவர் அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாருனா எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணுவார்? தெய்வானையோட ஒரு பெரிய ஆளை கல்யாணம் பண்ணி உனக்கு எதிராக நான் காமிக்கிறேன்னு பண்ணுவார்ல. ஆனால் ஏன் பண்ணலை? அவருக்கு யாரும் பொண்ணு கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா அவங்க கை ஓங்கிடுச்சு அவங்களுக்கு, புரியுதா? இங்கே எவனா பொண்ணு கொடுத்தா அடிப்பான், உதைப்பான். அந்த முருகனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாத, ஃபைனான்ஸ் பண்ணாத, வண்டி கொடுக்காத, அவர் என்னை எதிர்த்து நிற்கிறதுக்கு யாரும் உதவி பண்ணுறோன்னு பூரா நாங்கள் நோட் பண்ணுவோம் அப்படின்னுவாங்கள மேலே. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.